வணக்கம் நண்பர்களே, எஸ்எஸ்சி எக்ஸாமில் கேட்ட முக்கியமான கொஸ்டின்ஸ், இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஜிகே வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு யூஸ் ஆகும், எஸ்எஸ்சிக்கு யூஸ் ஆகும், அண்ட் ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ இந்த மூணு எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ். இன்றைக்கி இந்தியன் ஆர்ட் அண்டு கல்ச்சர், இந்தியன் ஆர்ட் அண்ட் கல்ச்சரை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் டயலக்ட்ஸ் கபீர் ரோட், எதுனா அவாதி. த ஆன்சர் இஸ் அவாதி. கபீர் பீங் இல்லிட்ரேட் எக்ஸ்பிரஸ் ஹிஸ் போயம்ஸ் ஓரலி இன் வெர்னாகுலர் ஹிந்தி, பாரோவிங் ஃப்ரம் வேரியஸ் டயலக்ட்ஸ் இன்க்ளூடிங் அவாதி, ப்ராஜ் அண்ட் போஜ்புரி. ஸோ இவர் வந்து நம்ம இன்விச் ஃபாலோவிங் டயலாக்ட்ஸ் கபீர் ரோட் அப்படின்னா அவாதி இல்லை தான் பண்ணியிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், வேர் இஸ் புஷ்கர் ஃபேர், புஷ்கர் ஃபேர் எங்கே நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. த புஷ்கர் ஃபேர் ஆர் புஷ்கர் கா மாலா மேலா இஸ் அன்யுவல் ஃபைடர் கேமல் லைவ் ஸ்டாக் ஃபேர் ஹெல்ட் இன் டவுன் ஆஃப் புஷ்கர், த ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான், இந்தியா. ஃபைடே வந்து கேமலோட ஃபேர் நடக்குமா, அதில் கேமல் வாங்குறது விற்கிறது அங்கே நடக்குமா, எங்கே நடக்கும்? புஷ்கர்ன்றது ஒரு சிட்டி, ஒரு பிளேஸ், அந்த பிளேஸ் நடக்கும். அது எங்கே இருக்குன்னா ராஜஸ்தான், ராஜஸ்தானில் இருக்கு. ஸோ த ஆன்சர் இஸ் அஜ்மீர், த ஆன்சர் இஸ் அஜ்மீர். இந்த புஷ்கரில் கேமல் வாங்குறது விற்கிறதுலாம் இங்கே தான் நடக்கும். அது புஷ்கர்ன்ற ஒரு பிளேஸு. புஷ்கர் வந்து எங்கேயும் இருக்குது அப்படின்னா அஜ்மீர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, அதனால வந்து அஜ்மீர். த ஆன்சர் இஸ் அஜ்மீர். விச் ஆஃப் த ஃபாலோவிங், சப்போஸ் ஸ்டேட் கேட்டால் ராஜஸ்தான் போடணும். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் கால்ட் த ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் த வேர்ல்ட் ஆர்ட் கலெக்ஷன்ஸ் கேட்குறாங்க. ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் வேர்ல்ட் ஆர்ட் கலெக்ஷன்ஸ் எது அப்படின்னு சொன்னால், த ஆன்சர் இஸ் சலார்ஜுங் மியூசியம், சலார்ஜுங் மியூசியம். ஸோ சலார்ஜுங் மியூசியம் தான் ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் வேர்ல்ட் ஆர்ட் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கே இருக்குன்னா ஹைதராபாத்தில் இருக்கு. ஸோ சதர்ன் பேங்க் ஆஃப் த மூசி ரிவருக்கு சதர்ன் சைடில் வந்து இருக்கு. ஸோ மூசிலிருக்கு தருஷிஃபா, அந்த இடத்துக்கு பேர் தருஷிஃபா. ரிவர் ரிவர் மூசிக்கு சவுத் பேங்க் ஆஃப் த மூசி ரிவர், இந்த சிட்டி ஆஃப் ஹைதராபாத், ஹைதராபாத்தில் இருக்கு. த தேர்ட் லார்ஜஸ்ட் மியூசியம் இன் இந்தியா, இதுதான் தேர்ட் லார்ஜஸ்ட் மியூசியம். இப்போ ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் வேர்ல்ட் ஆர்ட் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு எதை சொல்லணும், சர்லாங்ஜுங் மியூசியம் ஹைதராபாத்தில் இருக்கிறது. அடுத்த கொஸ்டின், ஹூ இன்ட்ரோடியூஸ்டு த ஃபேமஸ் பெர்ஷியன் ஃபெஸ்டிவல் நுவாரோஸ், நுவாரோஸ் யார் வந்து பண்ணா அப்படின்னா, த ஆன்சர் இஸ் பால்பன், பால்பன் தான் ஃபேமஸ் பெர்ஷியன் ஃபெஸ்டிவல். நுவாரோஸ் பெர்ஷியன் ஃபெஸ்டிவல் யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணாத, பால்பன் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கார். ஓகேவா, தட்ஸ் குட். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ஏ ஃபேமஸ் அசாமி ஃபெஸ்டிவல், ஃபேமஸ் அசாமி ஃபெஸ்டிவல் எது அப்படின்னு சொன்னால், ரங்கோலி பிஹு, ரங்கோலி பிஹு தான் ஃபேமஸ் அசாமி ஃபெஸ்டிவல். பிஹு ஃபெஸ்டிவல் வந்து த்ரீ டைப்ஸ் ஆஃப் பிஹு ஃபெஸ்டிவல் நடக்கும், எங்கே நடக்குன்னா அஸ்ஸாமில் நடக்கும். அப்போ ஃபேமஸ் அசாமி ஃபெஸ்டிவலுக்கு பேர் என்ன அப்படின்னா பிஹுன்னு சொல்லலாம், அல்லது ரங்கோலி ஃபெஸ்டிவல் அப்படி கூட சொல்லலாம். த்ரீ டைப் ஆஃப் ஃபெஸ்டிவலில் வந்து நடக்கும், அதுக்கு பேர் வந்து ரங்கோலி ஃபெஸ்டிவல் சொல்லலாம். விச் லாங்குவேஜ் இஸ் ஸ்போக்கன் பை த பீப்புள் ஆஃப் லக்ஷத்தீவ், லக்ஷத்தீவில் வந்து என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. மலையாளம், ஏன்னா லக்ஷத்தீவ் பக்கத்தில், கேரளா பக்கத்தில் லக்ஷத்தீவ் இருக்குது, அதனால் மலையாளம் தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஐலண்ட்ஸ் ஆர் எத்னிக்கலி சிமிலர் டு த மலையாள பீப்புள் ஆஃப் த நியரஸ்ட் இந்தியன் சைட் ஆஃப் கேரளா. மோஸ்ட் ஆஃப் த பாப்புலேஷன் ஸ்பீக்ஸ் மலையாளம் வித் மாஹி பீங் த மோஸ்ட் ஸ்போக்கன் லாங்குவேஜ் இன் மினிகாய் ஐலண்ட். எஸ், அப்போ ஸ்போக்கன் பை த பீப்புள் வந்து மலையாளம் தான் பேசுகிறாங்க. விச் ஸ்டேட் இஸ் த ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல் கணேஷ்
Chaturthi celebrated with gusto in the state of Ganga, in the state of Duna. Ganesha Chaturthi is a Hindu festival celebrated in the birthplace Lord Ganesha, the son of Shiva and Parvati. While celebrated all over India, it is most elaborate in Maharashtra, Goa, Andhra Pradesh, Karnataka, Orissa and Chhattisgarh. இங்கே நிறைய நடக்கும். இதில் கொடுத்தது அஞ்சல முக்கியமானது மகாராஷ்டிராவது நடக்கும். ஸோ கணேஷ் சத்துர்வேதி வந்து மகாராஷ்டிரா. Which of the following language has been given the status of classical language by central government? எது வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜ், சென்ட்ரல் கவர்மெண்ட் கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னா தமிழ் தான். ஸோ இன் 2004 வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிக்ளேர்ட் தட் லாங்குவேஜ் தட் மெட் சர்டன் ரெக்யர்மெண்ட்ஸ் உட் பி அக்கார்டட் ஸ்டேட்டஸ் ஆஃப் கிளாசிக்கல் லாங்குவேஜ் இன் இந்தியா. 2004 கிளாசிக்கல் லாங்குவேஜ்லாம் சர்டன் கண்டிஷன்ஸ் இருக்கணும், ரெக்யர்மெண்ட் இருக்கணும். ஸோ லாங்குவேஜ் ஷோ ஃபார் டிக்ளேர்டு டு த கிளாசிக்கல் ஆர் தமிழ் 2004 வந்து தமிழ், 2004 வந்து தமிழ் லாங்குவேஜ், 2005 வந்து சான்ஸ்கிரிட்டு, 2008 கன்னடா அண்டு தெலுங்கு, இதெல்லாம் வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ராத் யாத்ரா அட் பூரி செலிப்ரேட்டட் இன் த ஹானர் ஆஃப், த ஆன்சர் இஸ் லார்ட் ஜெகநாத். லார்ட் ஜெகநாத்ரா ராத் யாத்ரா அட் பூரி, பூரி வந்து ஒரிஷாவில் இருக்குது. Radha-Yatra is a huge Hindi festival associated with the Lord Jagannath held in Puri, the state of Odisha. The annual festival is celebrated Asta Shukla Dvitiya, second day of bride, fortnight in Asta month. சரி, நம்மளுக்கு question is Lord Jagannath Radha-Yatra festival நடந்தோம். The most popular festival in Tamil Nadu. Tamil Nadu most popular festival என்ன அப்படின்னா பொங்கல், ஜல்லிக்கட்டு, சித்திரை, ஆடிப்பெருக்கு இதெல்லாம் நடக்கும். இதில் முக்கியமான இதுங்கன்னா பொங்கல். ஓணம் வந்து கேரளாவில், பிஹு வந்து அஸ்ஸாமில், குடிப்பாடுவா எந்த ஸ்டேட் பார்ப்போம். அப்புறம் பெப்படி இஸ் எ ஃபெஸ்டிவல் ஆஃப், பெப்படி இஸ் எ ஃபெஸ்டிவல் ஆஃப் எங்கே அப்படின்னா த ஆன்சர் இஸ் ராவல்பிண்ட். அடுத்து விச் அமங் த ஃபாலோயிங் சிட்டி வாஸ் கிவன் அஸ் குரு தட்சிணா பை பாண்டவாஸ் டு குரு துரோணாச்சாரியா? த ஆன்சர் இஸ் குர்குவான். குர்குவான் என்ன சொல்றாங்க, ஆஸ் பர் லெஜண்ட் குர்குவான் இன் ஹரியானா was given as Guru Guru Dakshana to Guru Dronacharya by his students. Sir, Gurgaon. Jallikattu is associated with which Indian festival? Pongal. Jallikattu is na Pongal da. Jallikattu is typically practiced in the Indian state of Tamil Nadu as part of Pongal celebrations. Mattu Pongal Day. Mattu Pongal Day la idu vandu Jallikattu nadakkum. Who among us the following is renowned in the field of painting? Renowned in the painting, யார் அப்படின்னா ராஜா ரவி வர்மா. த ஆன்சர் ரினவுண்ட் இன் பெயிண்டிங்ல யாருன்னா ராஜா ரவி வர்மா. லீ கார்ஃபூசியர் த ஆர்கிடெக்ட் ஆஃப் சண்டிகார் வாஸ் நேஷனல் ஆஃப் எந்த நாட்டுக்கார்? லீ கார்ஃபூசியர் வந்து சண்டிகார் வந்து அந்த சிட்டியை வடிவமைச்சவர். அவர் எந்த நாட்டுக்கார், எந்த நாட்டிலேருந்து வந்தவர் வந்தார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ லீ ஆக்சுவலாக சார்லஸ் எட்வர்டு ஜீனர் ரெட், அவர் தான் உண்மையான பேர். பெட்டர் நோனஸ் அவருக்கு இன்னொரு நேரம் லீ கார்ஃபூசியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் ஃப்ரான்ஸ். அவர் எங்கேருந்து வந்தார்னா ஃப்ரான்ஸ்லேருந்து வந்தார். அடுத்து இன் விச் ஃபீல்ட் ஆஃப் ஆர்ட் ஜாமினி ராய் மேக் ஹிஸ் நேம்? ஜாமினி ராய் எந்த ஃபீல்டில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், ஸோ ஜாமினி ராய் வாஸ் அன் இந்தியன் பெயிண்டர். ஹிஸ் கீ வேர்ட்ஸ் வேர் பிரைட் ஆஃப் டூ கம்பேனியன்ஸ். ஸோ பெயிண்டிங்
ஜெமினி ராய் எதுலன்னா பெயிண்டிங்ல தான் பண்ணாங்க. வேர் இஸ் சுவாமி நாராயண் டெம்பிள் அக்சர்தன் லொக்கேட்டட்? அக்சர்தன் லொக்கேட்டட் எந்த இடத்துல இருக்கு சுவாமி நாராயணன் டெம்பிள் அப்படின்னு சொன்னா, அக்சர்தன் இன் காந்தி நகர் இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் டெம்பிள்ஸ் இன் இந்தியன் ஸ்டேட் ஆஃப் குஜராத். ஆன்சர் இஸ் காந்தி நகர் குஜராத். அக்சர்தன் டெம்பிள் சுவாமி த நாராயண் டெம்பிள். வாட் டூ த பெயிண்டிங்ஸ் ஆஃப் அஜந்தா டெபிட்? அஜந்தா டெபிட் பெயிண்டிங் என்னன்னா, அஜந்தா கேவ்ஸ் இன் அவுரங்காபாத் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் மகாராஷ்டிரா ஆர் 30 ராக் கேவ் மோனுமெண்ட்ஸ் விச் டேட் ஃப்ரம் செகண்ட் செஞ்சுரி. சரி, த ஆன்சர் இஸ் ஜட்டகாஸ். ஜட்டகாஸ் அஜந்தா கேவ்ஸ் எங்கே இருக்குன்னாக்க மகாராஷ்டிராவில் இருக்கு. 30 ராக் கேவ் மோனுமெண்ட்ஸ் இருக்கு. Where did miniature paintings of Indian heritage develop? எங்கே நடந்த மினியேச்சர் பெயிண்டிங் எங்கே இருந்தாங்க? The art of miniature painting are introduced to the land of India by the Mughals. Mughals தான் பண்ணியிருக்காங்க இந்தியா. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, கிஷிங்கா. மினியேச்சர் பெயிண்டிங் ஆஃப் இந்தியன் ஹெரிட்டேஜ் டெவலப்ட் எங்கேன்னா கிஷிங்கர். கிஷிங்கர் இடத்துல என்ன, முகல்ஸ் தான் இவங்க வந்து பெயிண்டிங்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து, இன் விச் ஸ்டேட் இஸ் ஃபோல்க் பெயிண்டிங்ஸ் மதுபாணி பாப்புலர்? மதுபாணி பெயிண்டிங்ஸ் பாப்புலர் ஆனது இன் விச் ஸ்டேட்ல, எந்த ஸ்டேட்ல அப்படி கேட்குறாங்க. மதுபாணி பெயிண்டிங் ஆர் மித்திலா பெயிண்டிங்ஸ், ரெண்டு நேம் இருக்கு, மதுபாணி பெயிண்டிங்ஸ் ஆர் மித்திலா பெயிண்டிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா. இதை ஸ்டைல் ஆஃப் இந்தியன் பெயிண்டிங் ப்ராக்டிஸ்டு இன் த மித்திலி ரீஜியன் ஆஃப் பீகார். மித்திலி ரீஜியன்ஸ் ஆஃப் பீகாரில் தான் இந்த இது பண்ணியிருக்காங்க. த ஆன்சர் இஸ் 3. விச் ஸ்டேட் ஆஃப் ஃபோல்க் பெயிண்டிங்ஸ் மதுபாணி பாப்புலர், அதற்கு இன்னொரு நேம் மித்திலா பெயிண்டிங்ஸ். மித்திலா பெயிண்டிங்ஸ் மித்திலா ரீஜியனில் நடக்கும், பீகார். அதனால் மதுபாணி பாப்புலர் பெயிண்டிங்ஸ். ஹூ வாஸ் த பெயிண்டர் ஆஃப் த ஃபேமஸ் பெயிண்டிங்ஸ் கால்டு பாரத் மாதா? பெயிண்டர் ஆஃப் த ஃபேமஸ் பெயிண்டிங் கால்ட் பாரத் மாதா. த ஆன்சர் இஸ் பாரத் மாதா இஸ் அன் எபிக் பெயிண்டிங் பை செலிப்ரேட்டட் இந்தியன் பெயிண்டர் அபானிந்திரநாத் தாகூர். த பெயிண்டிங் டிபிக்ஸ் பாரத் மாதா அஸ் லக்ஷ்மி, த காடஸ் ஆஃப் பிளென்டி, கிளாட் அண்ட் அப்பீல் ஆஃப் வைஷ்ணவா நன். த ஆன்சர் இஸ் அபானீந்திரநாத் தாகூர். இவர் தான் வந்து பெயிண்டிங் ஃபேமஸ் பெயிண்டிங்ஸ். ஹூ வாஸ் அ பெயிண்டர் ஆஃப் த ஃபேமஸ் பெயிண்டிங்ஸ் கால்டு பாரத் மாதா அப்படின்னு யாருன்னா அபானீந்திரநாத் தாகூர். அதே ஆன்சர். ஓகேவா? நன்றி நண்பர்களே, இந்த கொஸ்டின்ஸ் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ், இதில் படித்தாலே போதுமானதான். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், இந்தியன் கால்ச்சர் இதெல்லாம் கேட்கலாம். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கோல்டன் கொஸ்டின் சொல்லுங்கள். அதனால் இது நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இது நீங்கள் ஜிகேல வந்து டிஎன்பிஎஸ்சி ஆர் எஸ்எஸ்சி ஆர் ரயில்வே படிக்கணும் அப்படின்னா இந்த ஜிகே ஃபாலோ பண்ணாலே போதும். ஸோ முக்கியமான கொஸ்டின்ஸ் இதெல்லாம் கேட்டிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இம்மிடியேட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே, நன்றி.